வணக்கம் தனா செல்வி. இன்று என்ன பண்ண போறேன் தெரியுமா? கோடை வெயிலில் ஒரு சில்லுன்னு குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம் நம்ம வீட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதை பாருங்க, குச்சி ஐஸ், ஆரஞ்சு. இது எப்படி செய்யலாம்னு சொல்றேன், வாங்க. கிரேப், திராட்சை, ஆரஞ்சு. நான் வந்து இது மில்க் நல்லா சுண்ட காய்ச்சி அதில் முந்திரி கொஞ்சம் அரைச்சி போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் திக்கா. இப்போ நம்ம இதில் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதெல்லாம் உரிச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கணும். இதையும் ஜூஸ் எடுத்துடணும். எடுத்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேப்ஸை வந்து இது மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வெதவெதப்பான கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுட தண்ணி இதில் இதில் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த மருந்தெல்லாம் போட்டு இப்போ தயாரிக்கிறாங்கன்றாங்க இல்லையா, அதால் நம்ம இது ஜூஸாக போட போகிறோம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக நம்ம சும்மா வித வெதப்பான நீரில் போட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஜூஸாக போட்டு வச்சுக்கலாம். மிக்சியில் ஜூஸ் போட்டு வடிகட்டி எடுத்து வைக்கலாம். வித வெதப்பான தண்ணியில் போட்டு உடனே எடுத்துடணும். சும்மா நம்ம அலசறதுக்காக தான் இதை போடுறோம். நம்ம கிரேப்பை வந்து சுடு தண்ணியில் போட்டு அலசிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்து அப்படியே வடிகட்டி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது பாருங்கள், பியூரான திராட்சை பழ ஜூஸ் பார்த்தீங்களா. இது வந்து ஆரஞ்சு பழம், ரெண்டு பழம், ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்தேன். அதை வந்து அப்படியே ஜூஸாக போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு இனிப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கிரேப் ஜூஸு, இது ஆரஞ்சு பழம் ஜூஸு. இது வந்து மில்க்கும் மில்கை ரொம்ப திக்காக காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சி அதில் கொஞ்சம் முந்திரி பவுடர் தூள் பண்ணி போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோ. இது மூணுத்தையும் நம்ம இந்த ஐஸ்கிரீம் இதில் ஊற்றிட்டு நம்ம ஐஸ்குள்ளே வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு ஹவர் பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் நான் வந்து ஆரஞ்சு ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இது மாதிரி ஒரு குச்சி இருந்ததுன்னா போட்டு வச்சுடுங்க, இல்லை இது மாதிரி மூடி இருந்தாலும் போட்டு வைங்க. போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றப்ப கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்க, கிரேப் திராட்சை ஐஸ்கிரீம். இது மூணுத்துலேயும் திராட்சை ஐஸ்கிரீம் தான் ஊற்றி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இதில் வந்து நான் மில்க்கு இது எடுத்துடலாமா? இதில் பாருங்கள் மில்க் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணி கொடுங்களேன். உங்களுக்கு இது மாதிரி ஒரு மூடிலாம் இல்லைன்னா கூட நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு பவுலோ அதில் போட்டு இது மாதிரி ஏதாவது குச்சியாட்டம் இருந்தால் கூட வச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். இந்த நான் மீதி இருக்க பாலையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே தான் சாப்பிட்லாம். அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். பிடிச்சிருக்குங்களா? ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம். ஆரஞ்சு ரெடி ஆகிடுது.
கிரேப் ரெடி ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆரஞ்சு ரெடி ஆகிடுது. ஓகே, எவ்வளோ ஈஸியாக பண்ணிவிட்டு பார்த்தீங்களா. கோடை காலத்தில் ஜில்லுன்னு சாப்பிடலாம் ஐஸ்கிரீம். கெஸ்ட்டு வந்தார், அவருக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாச்சு. கோடை காலத்தில் குழு குழுன்னு ஐஸ்கிரீம், சில்லுன்னு குச்சி ஐஸ். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ம், தேங்க் யூ. ட்ரை பண்ணி பாருங்க. ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. கோடை வெயிலில் ஜில்லுன்னு ஒரு குச்சி ஐஸ் நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடலாம். குட்டீஸுங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம ஹெல்த்தியாக சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் இல்லையா. இந்த கோடை வெயிலில் சில்லுன்ற ஒரு ஐஸ், குச்சி ஐஸ் வெளியே போய் தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்லேயே செய்யலாம். எவ்வளோ ஈஸி பார்த்துக்கிட்டிங்களா, ரொம்ப 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 ஈஸி. நம்ம ஜூஸ் எடுக்க வேண்டியது சர்க்கரை போடலாம், அவ்வளோதான். பால் வந்து ரொம்ப திக்காக காய்ச்சி கொஞ்சம் முந்திரி போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டி, பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நம்ம கடையில் ஒரு மாதிரி சப்புன்னு வாங்கி சாப்பிடுவோம் அந்த குச்சி ஐஸ்லாம், ஸ்வீட்டே இருக்காது. இது பாருங்கள், நம்ம அப்படியே பியூராக ஜூஸ் எடுத்து நம்ம போட்டிருக்கிறதால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போமா நம்ம வீட்டு சுவையில். தனா செல்வி, வணக்கம்.